ஹலோ வீவர்ஸ் ஸோ நம்மளோட ஆவலோடு எதிர்பார்த்த சென்டாக்கோட மாப்பப் ப்ரௌன் கவுன்சிலிங்கில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கேன் ஸோ மாப்பா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக்னால் வந்து அதுவும் ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் லிங்க் ஒன்று கொடுத்துருவாங்க அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த கவுன்சிலிங் நடக்கிறப்ப அந்த லிங்க் கொடுத்துருவாங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ ஜாயின் பண்ணுறப்ப எதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கிளாரிட்டி வாங்கிக்கணும் ஏதாவது தப்பு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ யா என்ன ஷெடியூல் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை வந்து ப சாரி புதன்கிழமை முதல் ரவுண்டு வந்து என்ஆர்ஐ கோட்டா ஸோ எல்லா என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸும் கார்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஒன்பது முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸு ஓகேங்களா ரிசர்வ் கேண்டிடேட் ரெண்டுமே ஸோ யார் யாரெல்லாம் அப்ளிகேபிள் பார்த்தீங்கன்னா யூடி ஆல் யூடி ஆஃப் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் வித் ரிசர்வேஷன் ஸோ யூ ஓ பாண்டிச்சேரியோட ரெசிடென்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும் தென் பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு அதில் வந்து பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸு தண்ணி ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதன்கிழமை பன்னெண்டாம் மணிலேருந்து ஆல் இந்தியா பேசிஸ் எல்லாம் யாராலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் சீட்டு கிடச்சிருந்துருக்கோ ஜாயின் பண்ணவங்க மாப்ப ரவுண்டுக்கு ஜ எலிஜிபிள் தேர எலிஜிபிள் ஓகே ஸோ அதனால் வந்து ஸ்லைடிங்லாம் என்னன்னா இங்கே அப்கிரேட்ன்னு சொல்கிறாங்க அப்கிரேடிங் அப்கிரேடிங் ஆல்சோ அலௌடு ஓகே செகண்ட் ரவுண்டில் சீட் எடுத்து ஜாயின் பண்ணாதவங்களும் ரவுண்டுக்கு எலிஜிபிள் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்களும் எலிஜிபிள் செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்களும் எலிஜிபிள் ஸோ யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் ரவுண்டில் ஃபீஸ் பே பண்ணவங்க வந்து மாப்பப் ரவுண்டுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிருந்தாரு ஃபோர்ட்டிஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணணும் ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்துருக்காங்க ஓகே ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து ஒன்று என்இஎஃப்டியில் ஆர்டிஜிஎஸ்சில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணியிருக்கணும் இல்லைன்னா டிடி நீங்கள் எந்த காலேஜில் சேர விரும்புகிறீங்களோ அந்த காலேஜுக்கான ஃபீஸு ஃபுல் அமௌண்ட்டை சென்டாகோட அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணியிருந்துருக்கணும் இல்லைனா வந்து டிடியை வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பே பண்ணணும் பட் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் என்இஎஃப்டியில் இல்லை ஆர்டிஜிஎஸ் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாக வந்து நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு ஸோ சீட்டு கிடைக்கலனா நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மோடுக்கே ரிவர்ஸ் ஆகிடும் ஃபீஸு டிடி கொடுத்தீங்கன்னா டிடி திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ இது ரெண்டு தான் ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடு கேண்டிட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் வந்து ஆன்லைன் மோடு தான் ஸோ என்னிஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா நம்ம பே பண்ணுறது பெஸ்ட்டு ஓகே ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணவங்க திருப்பி ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை கவர்மெண்ட் கோட்டைக்கா ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இப்போ மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறீங்கன்னா மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும் கவர்மெண்ட் கோட்டை ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அதுவே கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்போ ரவுண்ட் டூவில் ஃபீஸ் ஜ ஜாயின் பண்ணாதவங்க திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த ரிஸ்டிக்ஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அது பண்ணிக்குவாங்க ஸோ சீட் அலாக்கேட் ஆகலனா அந்த ஃபண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து உங்கள் சேம் அக்கௌண்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீஃபண்ட் ஆகிடும் ஸோ ஃபோர் டு ஃபியர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் ஒன் இஸ் டு டென் ரேஷியோவில் தான் வந்து கவுன்சிலிங்கே ஃபார் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சீட்டு எடுத்து ஜாயின் பண்ணால் மொத்த ஃபீஸும் திரும்ப வராது சப்போஸ் நீங்கள் விட்டுட்டு போன சீட்டுக்கு வந்து வேறு யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டூ லேக்ஸ் பெனால்ட்டி போட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு கொடுத்துருவாங்க ஸோ இதான் வந்து ஸோ அதனால் மாப்பு ப்ரௌண்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு ஒரு கிளியர் கட்டாக போங்க கண்டிப்பாக தேவைப்படுறது தான் போங்க இதெல்லாம் போயிட்டு ரிஸ்க் எடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கவுன் பதிமூணாந்தேதி கவுன்சிலிங்கு வியாழக்கிழமை ரிப்போர்ட் பண்ணணும் மூணு மணிக்கில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும் ஸோ ரிசர்வேஷன் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் முடிச்சுட்டு தான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரிசர்வேஷன் யார் யாரெல்லாம் வரலையோ அந்த சீட்லாம் வந்து ஜென்ரலில் போட்டுருவாங்க ஸோ அது வந்து தெளிவாக கவர்மெண்ட் சொல்லிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெரிட் பேஸிஸ்லாம் ஸோ மார்க் பேஸில் தான் சீட் அலோக்வேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் சாய்ஸ் இது பண்ண முன்னாடி வந்து அவலைட் பண்ணி காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டாக்குமெண்ட் என்னென்னு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக ரேங்க் ரிலெட்டர் இஷ்யூட் பை என்பி ஓகே நம்ம நீட் நீட்டோட ரிசல்ட் தான் தென் ரிசர்வேஷன் ஏதாவது கிளைம் பண்ணாத ரிசர்வேஷன் தென் ஃபீஸ் பெய்டு ப்ரூஃப் டிடி இல்லைனா என்னிஎஃப்டியோடய ட்ரான்சாக்ஷன் நம்பரு ஓகே ஒன் இஸ் டூ டென்னுக்கு தான் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அஞ்சு வேக்கன்சி தான் ஐம்பது பேர் லிஸ்ட் வந்து இப்போ ஸ்பான்சர்ட் லிஸ்ட்டாக கொடுப்பாங்க சென்டாக் வந்து அந்த காலேஜஸ்க்கு ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சென்டாகில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் உங்கள் லாகின்ல போய் நான் மாப்ப பரவுண்டுக்கு வில்லிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் இல்லைனா பை டீஃபால்ட்டாக வந்து உங்கள் பேர் வந்து மாப்ப ரவுண்ட் லிஸ்ட்டில் வராது நீங்கள் போய் லாகினில் போய் நான் மாப்ப புறவுக்கு வில்லிங்கன்னு சொல்லி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சென்ட் சென்டாக் வந்து உங்களை மாப்பப் ரவுண்டுக்கு உங்கள் லிஸ்ட் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும் பை டீஃபால்ட்டாக வந்து உங்கள் நேம் வராது நீங்கள் ஏற்கனவே நான் ஒன் ஒன் ரிஜிஸ்டர் பண்ணி டூல ரிஜிஸ்டர் பண்ணாலும் மாப்பப் ரவுண்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்கணும் வில்லிங்னஸ் டூ பார்ட்டிசிபேட் இன் மாப்பப் ப்ரௌண்டுங்கிறத நீங்கள் போய் என்ஷூர் பண்ணணும் அப்போ தான் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் போடுவாங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நமக்கு நேரம் குறைவாக இருக்குது பதிமூணாந்தேதி கவுன்சிலிங்கு ஓகேங்களா போகி போகி பொங்கல் அன்னைக்கு கவுன்சிலிங்கு பொங்கல் அன்றைக்கி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்த ஃபீஸையும் நீங்கள் முன்னாடியே டெபாசிட் பண்ணிவிடுங்க சென்டாக் அக்கௌண்ட்டுக்கு ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு நாளைக்கே பே பண்ணிவிடுங்க ஏன்னா போகிலேருந்து பேங்க் லீவாக இருக்கும் சில பேங்க்ஸ் லீவாக இருக்கும் ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாளைக்கு ரிலீஸ் ஆகுது வந்தோன்னே நம்ம அதை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்